வணக்கங்க, டி பிரேம்லதா ஆகிய நான் விஜய் மக்களைக்க நகர மகளிர் அணி தலைவி பேசுகிறேங்க. இந்த நிகழ்ச்சியில் மூலம் நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கமுக்காக தான் இதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். இது கண்டிப்பாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். யாரும் யாரையும் குற்றமோ இல்லை மனதை புண்படுத்துறதுக்காகவோ இந்த இதை நாங்கள் பண்ணலை. தளபதி அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல. நாங்கள் வந்து இன்னும் உங்களோட ஆரம்ப காலத்திலேருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த 2010 இப்போ வரைக்கும் உண்மையாக உறுதுணையாக உழைப்பு கொடுத்து எங்களை என்னோட கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க. இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல சேவையாக தான் பண்ணுற மொழிய எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு ப்ராப்ளம் அதுக்காகலாம் பண்ணலைங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் கட்சி அறிவிச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி அறிவித்த உடனே கடந்த 20 வருஷம் 30 வருஷம் உயரை கொடுத்துட்டு பாடுபட்டிருக்காங்க. எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்போ அதை பேசுகிறேங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மறுக்கப்படுது. உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்லை. நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்களை உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலேயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இங்கேயும் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்து இதை நீங்கள் சரி செஞ்சு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து கை கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா மேன்மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உயரை கொடுத்து பாடுபடுற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து மேன்மேலும் வளர்றதுக்கு இது வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். இன்னொன்று, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் என்னோட சொந்த பணம் தான் போட்டு பண்ணியிருக்குதுங்க. யாருக்கிட்டையும் வாங்க கிடையாது. பிளட் கேம்ப் நடத்தியிருக்கோம், அன்னதானம் போட்டிருக்கோம், ஸ்கூலுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்கு உங்கள் பேரில். அதே மாதிரி உங்கள் பேரில் எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்கோம். எல்லா நலத்திட்டத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யலினாலும் இங்கே இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளைய நகர இல்லை நகரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி எங்களுக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்கிறத பாதி கூட செய்ய விடாமல் தடுத்து நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு வந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துதாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாதுங்க உண்மையாலும். அதனால் இப்போ இதன் மூலம் நான் எல்லாமே தெரிவிக்கலான்ற ஒரு இதில் தான் இந்த பேட்டியே உங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் கொடுக்குதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து சரி செஞ்சு உண்மையாக உழைச்ச தொண்டனுக்கு அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க 1 ரூபா போட்டாலும் அது உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கணும். மகளிர் அணி தனியாக கொண்டு வந்து மகளிர் அணிங்கிற ஒரு பொறுப்பு கரெக்டான ஆளுக்கு போட்டு கீழே இருக்கிற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு சொன்ன முதல் ஆள் தமிழ்நாட்டிலேயே நான் தாங்க. இன்னொன்று உங்களுக்கு தாழ்மையாக தெரிவிச்சிருக்கிறேங்க தளபதி அவர்களே, தமிழ்நாட்டிலேயே முதன் முதல்ல மகளிர் அணி குமராபாளையத்தில் சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணி நடத்தினது எங்கள் குமராபாளையத்தில் தான். அது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இளைஞர்கள் வந்தாலும் நாங்கள் நிறுத்தாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை நீங்கள் இந்த பொறுப்பு போடுற விஷயத்திலைங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி யார் யார் உண்மையாக வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து அவங்கள இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு வழி செய்யணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க.